மக்களவைத் தேர்தலின் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 61% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி இன்று 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இது சொல்லாட்சி அல்ல, செயலாட்சி என்று மு க ஸ்டாலின் பெருமிதம். திட்டங்களை நான் சொல்றதை விட பயனடைஞ்ச மக்கள் சொல்றது தான் உண்மையான பாராட்டு. 1000 ரூபா இருக்குதுங்க, வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலாம். ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு இருக்கிறார். கட்டணமில்லா பயணம். சில நேரங்களில் அந்த ஜன்னலோரத்தில் உட்காந்து நான் மனசுலேருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். இவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிற ஒரு தாயை போல நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மனசுலேருந்து நான் நன்றி சொன்னேன். உதகை கொடைக்கானலில் அமலுக்கு வந்தது இ பாஸ் நடைமுறை. கட்டுப்பாடுகளை தளர்த்த வாகன ஓட்டிகள் கோரிக்கை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது விவகாரத்தில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. வழக்கின் விசாரணைக்காக 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது ஏன் என்றும் வினா. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தது. அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் கே வி தங்கபாலு, தனுஷ்கோடி, ஆதித்தனிடம் விசாரணை. ஜெயக்குமாரின் மகன்களிடமும் வாக்குமூலம் பெற்ற தனிப்படை போலீஸ். ஹரியானாவில் பாஜக அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற்ற 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள். பெரும்பான்மைக்கான உறுப்பினர் எண்ணிக்கை குறைவால் பாஜக அரசிற்கு நெருக்கடி. கர்நாடகாவை உலுக்கும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்பட்டு வரும் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ். சிபிஐ கோரிக்கையை ஏற்று இன்டர்போல் அமைப்பு நடவடிக்கை. எந்த விலை கொடுத்தாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதில் மோடி குறியாக இருக்கிறார் என சோனியா காந்தி குற்றச்சாட்டு. பெண்கள், பழங்குடி, பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் விமர்சனம். பீகாரில் நீட் தேர்வு தொடங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாக வினாத்தாளை கசியவிட்டதாக புகார். பல்வேறு தங்கும் விடுதிகளில் கேள்வித்தாளை கொடுத்து தேர்வர்களை மனப்பாடம் செய்ய வைத்தது பற்றி திடுக்கிடும் தகவல். பொறியியல் படிப்பிற்கான கட் ஆஃப் கடந்த ஆண்டை விட குறையும் என கல்வியாளர்கள் கணிப்பு. பிகாம் படிப்பிற்கு கடும் போட்டி நிலவும் என்பதால் கட் ஆஃப் சற்று அதிகரிக்கும் என்று தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.